ஹலோ, குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து முரண்பாடு. அதாவது வந்து நம்ம ஒன்று நினச்சிட்டே இருக்கோம், அது ஒரு டைரக்ஷனில் நம்ம இழுத்துட்டே போகும் வாழ்க்கை. அப்போ நம்ம ஒரு பெரிய கோடு போட்டால் எப்படி சின்ன கோடு அழிச்சுட்டே வருமோ, அதே மாதிரி நமக்கு பெரிய பிரச்சனைகளை வந்து சின்ன பிரச்சனைகள் வரும்போது, பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதில் சின்ன பிரச்சனைகள் காணாமல் போயிடும். அதிலே நம்ம வந்து என்னென்னா, நம்ம ஒரு பிரச்சனையை நினச்சி இது தீர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ரெண்டாவது, அந்த பிரச்சனை இல்லாமே நம்மளால் வாழவும் முடியும். அப்போ நம்ம ஒரு விஷயம் அது நடக்கணும்னு நினச்சது, அந்த விஷயம் இல்லாமலே நம்மளால் வாழ முடியும். அதனால் வாழ்க்கையே வந்து நம்ம பிளான் பண்ணபடி நடக்கவே நடக்காது, முரண்பாடாக தான் போயிட்டே இருக்கும். நம்ம அந்த முரண்பாட்டையும் சரி செஞ்சு நமக்கு அதை ஃபேவர் ஆக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். எப்படி நதி வந்து அந்த தடைகளெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கோ, அதே மாதிரி நம்மளும் தடைகளெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, அந்த எண்ணங்களில் இருக்கவே கூடாது. முரண்பாடு தான் நமக்கு வாழ்க்கையே. ரொம்ப லக்கியஸ்டாக இருந்தோம்னா நமக்கு வந்து நம்ம பிளான் பண்ணபடியே வாழ்க்கை போகும். ஆனால் மோஸ்ட்லி அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. ஒரு விஷயம் கிடைச்சோடனே அந்த விஷயம் கிடைச்சிருச்சு நினைப்போம், இன்னொரு விஷயம் தேடலாக இருக்கும். அந்த விஷயம் கிடைச்சோடனே அடுத்த விஷயம் தேடலாக இருக்கும். வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைப்போம், அதில் ஒரு சிக்கல் வரும். அப்புறம் வேலை கிடைச்சதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம பாடுபடணும். இப்படி வாழ்க்கையே வந்து கடைசி வரைக்கும் நம்ம பாடங்கள் கற்பித்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே வாழ்க்கை வந்து நம்மளை இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரே விஷயத்தில் இருக்காம முரண்பட்டது தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் வாழ்க்கை வந்து நமக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ.